வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பரந்தூர் விமான நிலையம் அமைய நிலம் கொடுப்பவர்களுக்கு 3.5 மடங்கு இழப்பீடு மற்றும் மாற்று நிலம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு மற்றும் அன்பரசன் கூட்டாக அறிவிப்பு. கெட்டுப்போன ஷவர்மா சோதனை தொடர்பாக 3 வழக்குகள் மட்டுமே பதிவு. தகவல் அறிவு சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை பதில். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை அறிக்கை நாளை தாக்கல். முதலமைச்சரை நேரில் சந்தித்து வழங்குகிறார் நீதிபதி ஆறுமுகசாமி. அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தி வருகிறோம். ஈரோட்டில் புதிய நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இவங்களுக்கு சின்ன பசங்க இருந்தா கூட வீட்டுல இருந்தே மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல இருந்து கேண்டில் மேக்கிங் பிசினஸ் பண்றாங்க. நீங்க கத்துக்கணுமா, நீங்க பண்ணணுமா, இன்னைய காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் வரும் 29ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் முன்னதாக நடைபெறும் என அறிவிப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 9 பேர் விடுதலை. இலங்கை திரிகோணமலை நீதிமன்றம் உத்தரவு. மோசடி வழக்கில் பாசி நிறுவன இயக்குநர்களுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. 171 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பு. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பாரதி ராஜா மேல் சிகிச்சைக்காக சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதி. நலமுடன் இருப்பதாக மருத்துவமனையில் கவிஞர் வைரமுத்து பேட்டி. நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதாக பல்கலைக்கழக மானியக்குழு தகவல். பட்டங்களை வழங்க அதிகாரம் இல்லை என்றும் விளக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசாத். மூத்த தலைவர்களின் அறிவுரைகளை ராகுல்காந்தி கேட்பதில்லை என்று விலகல் கடிதத்தில் விமர்சனம். இலவசங்களை வரையறுக்க கோரிய வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றியது உச்சநீதிமன்றம். விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி என் வி ரமணா கருத்து. திரைப்பட வாழ்க்கை முடிந்துவிட்டதா என நடிகர் விஷாலுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய